ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தினேஷ். போன வாட்டி என்னோடய பலூன் வீடியோ பார்த்துருக்கீங்க. போன வாட்டி நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. இது ஒரு 2K மட்டும்தான் போயிருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது பேர் டிக்டாக் வீடியோலாம் பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்களுக்குலாம் 2 மில்லியன், 3 மில்லியன், அட்லீஸ்ட் ஒரு 10K அப்படி போகணும்னு பார்த்துருப்போம். என்ன பண்ணுறது, நம்ம நாட்டில் திறமைகளுக்கு வாய்ப்புகள் கம்மி தானே. இந்த வாட்டி உங்களுக்கு நான் என்ன காட்ட போகிறேன்னா அதே பைக் தான் காட்ட போகிறேன். பட் இந்த வாட்டி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான பைக் இருக்கும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக். போன வாட்டி நீங்கள் பார்த்தது வந்து கம்யூட்டர் பைக் பார்த்துருப்பீங்க. ஸோ அது கொஞ்சம் லுக் நல்லா இருக்கும், அதோட ஃபினிஷிங் அண்ட் குவாலிட்டி டைப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வாட்டி நான் உங்களுக்கு காட்ட போகிற பைக் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக். ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, டுக்கட்டி பைக் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி ஒரு மாடல். ஒரு நிமிஷம் எங்கள் காமிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு. இதுதான் அந்த பைக், தெரியுதுங்களா? சரிங்க, நான் தள்ளி போயிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ காமிக்கிறேன். ஃபுல்லாக காமிச்சு பாருங்கள். பேக் வீல் கிளீனர் சீட் இருக்குது, ஸ்டேரிங் டேங்க் கொடுத்துருக்கேன், நாட்டி டூம் செஞ்சுருக்கேன். அந்த டூமில் பார்த்தீங்கன்னாக்கா லைட்டு உள்ளே வரா மாதிரி உள்ளே பலூன் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி செஞ்சுருக்கேன் இந்த வாட்டி. ஸ்டேரிங் இது ஏன்னா டிஃப்ரெண்ட் கலரில் செஞ்சுருக்கேனாக்கா இது ஒரு பைக் கலர்லேயே செஞ்சுருக்கலாம். பட் இது ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறதுனால எனக்கு என்னென்ன மெத்தட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரியணும். அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் செஞ்சுருக்கேன். எனக்கு வீல் பேஸ் வந்து பிளாக் கலர் வரும். ஸோ பிளாக் பதிலாக ப்ளூ போட்டிருக்கேன். ப்ளூ வந்து ரெட் இருக்குது, பின்னாடி சீட் வந்து ஒயிட் இருக்குது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம யோசிச்சு பண்ணும் போது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். அடுத்த வாட்டி செய்யும் போது இதோட பெட்டராக தான் வரும். அதனால் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணுன்றதுக்காக இந்த வாட்டி கலர்ஸில் செஞ்சுருக்கேன் நான். அடுத்த வாட்டி செய்யும் போது வந்து உங்களுக்கு அந்த பைக் என்ன கலர் இருக்குமோ அதே மாதிரி எக்ஸாக்ட் கலரில் நான் செஞ்சு காமிக்கிறேன். அது பாருங்கள். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். கமெண்ட்ஸ் எப்பவுமே படிப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ என்னோடய பைக் பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதில் எனக்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லனாக்கா ஒவ்வொரு வாட்டியும் ஃபாலோவர்ஸ் நம்மளுக்கு வரும்போதுட்டு என்ன சொல்ல ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இதை சொல்கிறது. ஓகே பாய். நெக்ஸ்ட் டைம் நான் வந்து உங்களுக்கு இதோட பெட்டராக வேறு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்துட்டு நான் போடுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராமில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதை நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. பலூனில் செஞ்சு ஸ்கல்பிங்கில் செஞ்சுது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஸ்கல்பிங் ஒர்க்கில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். இது எல்லாமே என்னோடய ஓன் கிரியேட்டிவ்ஸ் தான். பாதிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு தான் எப்போவுமே நான் ட்ரை பண்ணுவேன். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே செஞ்ச பைக்கோட பேசிக் தான். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை.